Okay, so good morning students. So namma innikku enna class la paakaporum abdingiradha circle na enna other definition enna nu paakaporum rendu adhi ipo neenga na ungalku oru sila identification irukku liya so idala irundha neenga ungalaoda idha vandu fulfill panna mudiyum adhe maari oru circle namma eduthom abdina adukku oru sila identities la irukum illingla so adala irundha oru circle ingada fulfill aagum adoni parts enna abdingiradha paakalam next vandu oru circumference oru circle oda circumference namma eppadi la find out pannalam ஓகேங்க அதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அது ரிலேட்டடாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேடா சர்க்கிள் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி டே லைஃப்பில் சர்க்கிளில் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஷேப் வந்து ஒளிஞ்சிட்ருக்குது இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லும் போது ஓ ஆமாலே இதில் வந்து இந்த ஷேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம என்ன சொல்லலாம் ஸோ மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கணும் நமக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் சன்னை போய் பார்ப்பீங்க இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ஷேப் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பே இருக்கும் ஓகேங்களா செகண்ட் திங் என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் எல்லோரும் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவீங்கன்னா டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவீங்க அப்படி நீங்கள் சாப்பிடும் போது இட்லியாக இருக்கலாம் பூரியாக இருக்கலாம் சப்பாத்தியாக இருக்கலாம் தோசை இந்த மாதிரி நீங்கள் என்ன டிஃபன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் ஷேப் தானே இருக்கும் இல்லைங்க ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன சொல்லலாம் இப்போ நீங்கள் பாதி பேர் ஸ்கூல் வரலாம் காலேஜ் வரலாம் அப்படி நீங்கள் வரும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வெஹிக்கல் யூஸ் பண்ணி வருவீங்க ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கலாம் வேனாக இருக்கலாம் உங்களுடைய ஓன் வெஹிக்கல் ஒரு ஸ்கூட்டியாக இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்னுடைய வெஹிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதனுடைய வீல்ஸை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதோட ஷேப்பும் நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ ஆமாம் இல்லை இதில் வந்து கண்டிப்பாக இந்த ஷேப் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கடா ஆனால் இந்த ஷேப் இப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்ப்பீங்க சர்க்கிள் ஷேப் ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நீங்கள் மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ரேயரில் என்ன பண்ணுவோம் ஃப்ளாக் இது பண்ணுவோம் இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் அதோட ஷேப் கூட நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இருக்கும் ஸோ வேறு என்ன சொல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிடி பிளேயராக இருக்கலாம் நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய காயின் காயின்ஸுங்கிறது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா ஸோ நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்க போகலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காயினை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கவே முடியாது இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா ஸோ அந்த பேங்கிள் கூட நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஷேப் கொடுக்குன்னா சர்க்கிள் ஷேப் தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸா இல்லைங்களா அந்த பிஸாவில் கூட என்ன ஷேப் இருக்குது சர்க்கிள் ஷேப் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இல்லையா ஸோ ராட்னம் அப்படிங்கிறது பாதி பேத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம் பாதி பேத்துக்கு ரொம்ப ஒரு பயந்த மாதிரியான ஒரு கேம் சொல்லலாம் ஸோ இதில் வந்து இது கூட என்னென்ன மாதிரியான ஷேப்டாக இருக்குது நமக்கு சர்க்கிள் ஷேப் தான் இருக்குது அதே மாதிரி சிடி பிளேயர் இல்லைங்களா அதுவும் நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குது ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இருக்குது ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்லையுமே ஷேப்புங்கிறது இருக்குது ஓகே சர்க்கிள்னால் வெரி ஷேப் ஒரு க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனால் நமக்கு இதுக்கு இன்னும் எப்படிலாம் நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் அது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் ஒரு மூடிய ஒரு பாதை ஒரு மூடிய வளைவு பாதையை நம்ம சொல்லலாம் ரெண்டாவது இந்த வட்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு வட்டம் அப்படின்னா அதோட மையத்தில் ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளிங்கிறது நமக்கு மாறவே மாறாது சரிங்களா அந்த மையத்துலேருந்து நமக்கு அந்த எச்எஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே சுற்றி எல்லாமே நிறைய புள்ளிகள் இருக்கும் அது வந்து என்ன புள்ளிகள்னால் மாறக்கூடிய ஒரு புள்ளிகள் என்ன ஓகேங்களா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் ஒரு பைசைக்கிளோடய வீல் எடுத்துக்கோங்க அதில் நிறைய கம்பி இருக்கும் தெரியுமா அந்த கம்பியில் எங்கே இணைச்சிருப்பாங்க அதோட சென்டர் பார்ட்டில் தான் இணைச்சிருப்பாங்க அப்போ அந்த சென்டர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் மாறவே மாறாது அப்போ சென்டர் அந்த சென்டர்லேருந்து அந்த கம்பிகள்லாம் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் நமக்கு மூவிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஸோ வட்டத்தினுடைய மையத்திலிருந்து ஒரு நிலையான தூரத்தில் அங்கே இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாம் என்னக்கூடியது நகரும் புள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த நகரும் புள்ளிகள் ஒரு பாதையை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வட்டம் ஸோ இந்த வட்டத்தை நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம்டா ஒன்று இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லலாம் இன்னொன்று எக்ஸ்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள் இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள்னா ஒன்றுமே கிடையாது அந்த வட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லுவோம் இதுவே வட்டத்துக்கு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுன்னா எக்ஸ்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள் நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு ஈஸியாக ஒரு சர்க்கிள் நீ ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய காயின் நம்ம கையிலே இச்சிருக்கோம் இல்லையா அந்த காயினை அந்த காயினை வச்சு நீ அழகாக ட்ரா பண்ண அப்படின்னா ஈஸியாக நம்மளோட சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஷேப்பை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா சென்டர் அப்படிங்கிறது என்ன சொன்னால் பைசைக்கிளில் கூட எல்லா கம்பியும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் உங்கள் மைண்டுக்கு வரணும் ஸோ அந்த சென்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னவே ஆகாது மாறவே மாறாது
ஓகேவா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு நிறையா அந்த சென்டர்லேருந்து நிறையா கம்பிகள் போகும். அப்போ இதுங்கிறது நமக்கு மாறாது. ஸோ இங்கேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் அந்த கம்பிகள் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டர் அப்படிங்கிறது என்ன சொல்ல, அந்த கம்பிகள்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்ல, ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மையத்திலேருந்து அந்த வட்டத்து மேலே டச் ஆகக்கூடிய ஒரே ஒரு அந்த இவ்வளோ தூரம் தாண்டா, இது என்ன நம்ம சொல்ல, ரேடியஸ். அப்போ எல்லா ரேடியஸும் மீட் பண்ணக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க, அதோட சென்டர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு சென்டர் நமக்கு தெரியும். அண்ட் தென் சொன்னேன் இல்லையா, ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன, ஸோ ஒரு மையத்திலேருந்து அந்த வட்டத்து மேலே இருக்கக்கூடிய அந்த இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம என்னென்னு சொல்லி ரேடியஸ். அந்த ரேடியஸ் தானே என்ன சொன்னால் சக்கரத்தோட கம்பிகளை ஞாபகத்துக்கோங்க. ஸோ இங்கே ரேடியஸ்ங்கிறது ஒன்றே ஒன்று இருக்காது, நிறைய ரேடியஸ் இருக்கும், இங்கே நமக்கு சும்மா ஒன்று மட்டும் தான் மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டயாமீட்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கும். டயாமீட்டர்னால் ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது தானே டயாமீட்டர், அதாவது வட்டத்தினுடைய ரெண்டு புள்ளியை நம்மளுடைய மையத்தின் வழியாக கொண்டு போனோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயாமீட்டர். ரேடியஸ் பொறுத்தவரைக்கும் வட்டத்தின் மேலே கூடிய ஒரு புள்ளியை நம்ம மையத்தோடு இணைக்கிறது. டயாமீட்டர் விட்டம்னா என்ன, வட்டத்தின் மேலே கூடிய ரெண்டு புள்ளிகளை ரெண்டுமே இணைக்கணும், ஆனால் எது வழியாக போகணும், என்னுடைய சென்டர் வழியாக போகணும், மையத்தின் வழியாக போகணும்டா, அதுதான் என்ன சொல்கிறோம், டயாமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே ரேடியஸ்னு என்ன சொன்னேன், ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய வட்டத்திலேருந்து மையத்திலேருந்து அதனுடைய மேலே கூட இவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ரேடியஸ்ன்னு சொன்னேன். அதை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், ஆரில் மார்க் பண்ணுவோம். ஏன்னா ரேடியஸ் ஆரங்கிறது நம்ம ஆர் ஸ்மாலால் இது பண்ணுறோம். டயாமீட்டர் அப்படிங்கிறது என்ன, ரெண்டு புள்ளிகளை வட்டத்தின் மேலே கூடிய ரெண்டு புள்ளியை என்னுடைய அதனுடைய எது வழியே பாஸ் ஆகணும், என்னுடைய சென்டர் வழியே பாஸ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு ஆரங்களோட கூடுதல் தான் விட்டம் சொன்னோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் நம்ம எப்படி எழுதுனா டி பை டூன்னு எழுதுனா, டயாமீட்டருங்கிறது ரெண்டு ஆரங்களோட இதுன்னு சொன்னேன், அதனால் டூ இன்ட்டு ரேடியஸ் போட்டிருக்காங்க, புரிஞ்சுங்களா. தென் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா என்ன, அதாவது வட்டத்தின் சுற்றளவுனா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு பைசைக்கிள் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பைசைக்கிளுடைய வீலில் இருக்கக்கூடிய கம்பிகளை சென்டரில் இணைச்சிருப்பாங்க, அந்த கம்பியில் நான் ரேடியஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு பைசைக்கிளுடைய அந்த வீலினுடைய ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் ஒன்ஸ் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அகெயின் கீழே வருது இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்லு, சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு முறை அது கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தூரம் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லு, சுற்றளவு. அதோடய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், ஃபார்மை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு 2πr யூனிட்ஸ். ஸோ எந்த சர்க்கிள் எடுத்தாலும் சரி, நீ பேங்கிள் சைஸில் சர்க்கிள் எடுத்தாலும், காயின் சைஸில் சர்க்கிள் எடுத்தாலும், நீ ஒரு கிணறே வெட்டுடா, அந்த கிணறு நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஷேப் தான் இருக்கும், சர்க்கிள் ஷேப். ஸோ அது எல்லாத்துக்கும் அதோட சுற்றளவு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான மேத்தமெட்டிக்கலான ஃபார்முலே என்னென்னா சீக்வல் டு 2πr. ஸோ இங்கே பை அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ கொடுக்குறாங்க, ஏன்னா எந்த சர்க்கிள்க்குமே அதோட பை வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, 3.14 இல்லைன்னா 22/7 தான் இருக்க முடியும். ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரூஃப் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எந்த ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டராக இருக்கட்டும், அதோட சுற்றளவாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரு மாறிலி தான்டா, கான்ஸ்டன்ட் தான், அது ரெண்டுடைய ரேஷியோ C/D ஈக்குவல் டு பை அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். எந்த ஒரு சர்க்கிள் எடுத்தாலும் அதனுடைய சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டயாமீட்டரோட வேல்யூ வந்து கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், நீ சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பிக் சைஸ்க்கு போனாலும். ஸோ சி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், டி இந்த சைஸ் கொண்டு வரலாமா, போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, டயாமீட்டருங்கிறது ரெண்டு ஆரங்களின் கூடுதல், அதனால் டி ஈக்குவல் 2r சப்ஸ்டிட் பண்ணுறோம், சி ஈக்குவல் 2πr யூனிட்ஸ். ஸோ இப்படித்தான் இதோட ஃபார்முலா வந்துச்சு. ஓகேங்களா, தென் ஸோ கார்ட் ஆர்க் அண்ட் டேஞ்சன்ட் செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ கார்டு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுடா. ஸோ அந்த சர்க்கிள் இந்த மாதிரி இந்த படத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கார்டு அப்படிங்கிறது பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ரேடியஸ் பார்த்துட்டோம், செக்டர் அப்படிங்கிறது ரெண்டு ஆரங்களோட அந்த ஒரு பார்ட், செக்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த நம்மளுடைய வட்டத்தை ரெண்டு பகுதியாக பிரித்தோம் அப்படின்னா செக்மெண்ட் சொல்லலாம். ஆர்க் அப்படின்னா ஒரு கர்வ், அந்த கர்வ் மட்டும்தான் நமக்கு ஆர்க். டேஞ்சன்னா என்னுடைய வட்டத்தின் மேலே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகி போகணும்டா. கார்டு அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, வட்டத்தின் மேலே கூட ரெண்டு பாயிண்ட் எடுத்து குறிக்கிறோம். இது சிம்பிள் டு எப்படி சொல்ல, டயாமீட்டர் மாதிரி தான், ஆனால் டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மையத்தின் வழியாக போகணும், ஆனால் இதுக்கு அந்த நெசசிட்டி கிடையாது. சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்ன அந்த வட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றளவு. டயாமீட்டருங்கிறது ரெண்டு புள்ளி இருக்கணும், என்னோட சென்ட்ரு வழியாக போகணும், அதை நான் என்ன சொன்னேன், டயாமீட்டர்னு சொன்னேன். ஓகேங்களா, ஓகே.
ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சம் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ஆரம் கொடுத்துட்டு ரேடியஸோட வேல்யூ எங்கிட்ட இருக்குது 7 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்போ என்னோடய சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறது இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹியர் ஆர் ஈக்குவல் எனக்கு என்ன 7 சென்டிமீட்டர். தென் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டயாமீட்டருங்க நமக்கு தெரியும், ரெண்டு ஆரங்களோட கூடுதல் தான் டயாமீட்டர். ஸோ என்ன பண்ணலாம், ஆறுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது இப்போது 7 வேல்யூ இருக்குது போடலாமா. ஸோ தட் இஸ் 14 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஆரம் கொடுத்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்க முடியும், அதனுடைய டயாமீட்டர் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ என்னோடய கொஷினில் இருக்குது. அப்போ சி ஈக்குவல் உனக்கு என்ன ஃபார்முலா, 2πr யூனிட்ஸ். ஓகேங்களா, 2 × π வேல்யூ உனக்கு தெரியும், 22/7 போடலாம், 3.14 போடலாம். ஆரோட வேல்யூ உனக்கு தெரியும் என்ன, கிவன் 7 சென்டிமீட்டர். ஸோ ஈஸி 7 நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா சி ஈக்குவல் டு 44. அந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் என்ன யூனிட்ஸ், சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம், ஸோ என்ன யூனிட்ஸ் கொடுக்குறாங்களோ அதைத்தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, செகண்ட் சம் பாருங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பேங்கிள். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரேண்டமாக ஒரு பேங்கிள் சூஸ் பண்ணியிருக்கேன்டா, இனி வந்து உன்னோட பேங்கிளே எடுத்து கூட நீ ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ உன் பேங்கிள் எடுக்கிறேன், என்ன பண்ணுறோம், ஸ்கேல் வச்சு ஒரு லென்த் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீ ஃபுல்லாக செக் பண்ணினா அது நமக்கு டயாமீட்டர். ஸோ இப்போ டயாமீட்டருங்கிறது உங்ககிட்ட 6 சென்டிமீட்டருங்கிறது இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, டி ஈக்குவல் டு 6. டி ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2r தெரியுமா. அப்போ டிங்கிறது உனக்கு 6 இருக்குது, அதுலேருந்து ஆரோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, 3 சென்டிமீட்டர். இப்போ ஆர் கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உன்னோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸோட போட்டுடலாம் இல்லையா. அப்போ சி ஈக்குவல் டு 2πr, 2 × π வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14 × r வேல்யூ தெரியும் 3, அண்ட் சி ஈக்குவல் டு ஜஸ்ட் நீ மல்டிபிள் பண்ணுற யூனிட்ஸ் கொடுத்தா நம்மளோட கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே யூனிட் தானே இங்கேயும் போடுறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவும் அவ்வளோ டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கார்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ கார்டு அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆர்க் ஆஃப் த சர்க்கிள்ங்கிறது ஜஸ்ட் ஒரு வளைவு பகுதி தான்டா. ஓகேங்களா, அதைத்தான் நம்ம என்னென்னு சொன்னோம், ஆர்க். ஸோ டேஞ்சுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் நம்முடைய வட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் டச் பண்ணி போகணும். ஆனால் இது வந்து வட்டத்துக்கு உள்ளார போயிடக்கூடாது, இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிளுக்கு போகவே கூடாது, எக்ஸ்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள் மட்டும்தான் டச் ஆகி போகணுமே. செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு ஆரங்கள் ப்ளஸ் ஒரே ஒரு வில், அதாவது ஒரே ஒரு ஆர்க், இதெல்லாம் சேர்ந்தது செக்மெண்ட். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், செக்மெண்டோட பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரி செக்டார். ஸோ ரெண்டு ஆரங்கள் இருக்குதா, ஸோ ரெண்டு ஆரங்கள் ப்ளஸ் ஒரு வளைவு பகுதி. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு, செக்டார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார்முலா எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது, ரேடியஸ்னு என்ன, டயாமீட்டர்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சென்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ சர்க்கிள்னே என்ன, சென்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு என்னென்னு பார்த்துருக்கோம், ரேடியஸ்னு என்ன, டயாமீட்டர்னு என்னென்னு பார்த்தோம், அண்ட் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஏன் சி ஈக்குவல் 2πr அப்படிங்கிறது வந்துச்சுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், கார்ட் ஆர் டேஞ்சன் செக்மெண்ட்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நமக்கு கிட்ட சின்ன சர்க்கிளாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சி ஈக்குவல் 2πr. அங்கே பை அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவே தான், தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 3.14 ஆர் 22/7. ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ.